ஹலோ நண்பர்களே, குவைத்தில் எண்ணெய் கிணறு ஒன்று தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு குவைத்தினுடைய ஆயில் கம்பெனி வந்து அறிவிச்சிருக்காங்க. கேஓசியிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது குவைத்தில் ஏற்கனவே மார்ச் 19 ஒரு ஆயில் கிணறுலேருந்து குரூட் ஆயில் வந்து வெளிவர தொடங்கிருச்சு. அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது அந்த ஆயில் வெல் வந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த ஏரியா முழுக்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஏரியாக்குள்ளே அனுமதி இல்லாமல் யாருமே வந்து போக முடியாதவாறு எல்லா இடத்தையுமே வந்து கேஓசி நிர்வாகம் அண்டர் கண்ட்ரோலில் வந்து வச்சுருந்தாங்க. தற்பொழுது அந்த இடத்துல ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது, கூடுதல் அழுத்தத்தை கேஓசி நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆயில் வெள்ளில் ஏற்பட்ட தீயை வந்து அணைப்பதற்கு பல முயற்சிகள் தற்பொழுது வந்து நடந்து வருது. அந்த ஏரியாக்களில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் சேஃப்டியாக இருங்க. அந்த இடத்திற்கு கேஓசி நிர்வாகம் சொன்னாலே ஒழியா மற்ற நேரத்தில் அந்த இடத்திற்குள்ளே யாருமே நுழைஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு கேஓசி நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த இடத்துல மிக அதிக அளவில் குரூட் ஆயிலை வானத்தை நோக்கி வந்து பீச்சி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது குவைத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயில் வெல்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஆயில் வெல்னால் நம்ம ஊரில் எப்படி போர் போட்டு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஆயிலை எடுப்பதற்கு வந்து போர் போட்டு சரியான இடத்துல எந்த இடத்துல ஆயில் வருதோ அந்த இடத்துலலாம் வந்து கவர் பண்ணி அதை ஃப்யூச்சருக்காக வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் தற்பொழுது வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் குவைத்தில் அதிக அளவில் லாஸ் வந்து ஏற்பட்டாலும் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு கேஓசி நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த தீயை அணைப்பதற்கு எமர்ஜென்சி டீம் வந்து அதிகப்படியாக அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விரைவிலேயே அந்த தீயை வந்து அணைச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆப்ரேஷனல் ஏரியா, அதாவது குரூட் ஆயிலிருந்து பெட்ரோல் டீசல் தயாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெல் அப்படிங்கிறதால ரொம்பவே சேஃப்டியாக இதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கேஓசி நிர்வாகம் வந்து இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த இடத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த ஆயில் வெல் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதாவது ஃபாயிலுக்கு மேக்க இருக்கக்கூடிய ஆயில் வெல் தான் இது. அதே போல் அந்த இடத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அங்கே வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த இடத்துல என்னென்ன இன்னும் அதிகப்படியான அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நாம் வந்து செய்தியில் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் வந்து சொல்கிறோம். ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் வந்து தெரியும். நிறையா நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த தகவல்களை தெரியப்படுத்துங்க. அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேஓசி கேஎன்பிசி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அதிக ஆபத்துள்ள இடங்களில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் வேலை பார்ப்பதற்கு கேஎன்பிசி கேஓசி நிர்வாகம் தனியாக ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தவிர்ந்து கொள்ள முடியும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தற்பொழுது அந்த இடங்களில் புகை மூட்டம் அதிக அளவில் இருப்பதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.